இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். இது பூசாரி தட்டில் போட்ட பணம் சார். வலை விரிக்கும் தேர்தல் படையினர், எல்லையில் சிக்கிய பொலிரோ கார், ஓட்டுநர் சொன்ன பகீர் காரணம், தேனியில் நடந்த சம்பவம். நாடு முழுக்க மக்களவைத் தேர்தல் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதில் முதற்கட்டமாக கடந்த 21ஆம் தேதியில் 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளில் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதன் காரணமாக தமிழக கேரள எல்லைப்பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இடுக்கி மாவட்டத்தின் எல்லைப்பகுதியான தேனி குமிளி மலைச்சாலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பரமசிவம் கார்த்திக் ராஜா குழுவினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் அந்த வழியாக கேரள மாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்குள் வரும் வாகனங்கள் அனைத்தையும் அதன் ஆவணங்களையும் சரிபார்த்து வருகின்றனர். இத்தகைய சூழலில் அந்த வழியாக வந்த பொலிரோ கார் ஒன்று வேகமாக வந்துள்ளது. இதையடுத்து அந்த வாகனத்தை மடக்கி பிடித்த அதிகாரிகள் அதிலிருந்த நபர்களிடம் விசாரணை நடத்தினர். ஆனால் அதிகாரிகளின் கேள்விகளுக்கு அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர். இதையடுத்து அவர்கள் பேச்சில் பதற்றம் இருந்ததால் சந்தேகமடைந்த அதிகாரிகள் அந்த காரை முழுவதுமாக சோதனையிட்டனர். அப்போது கேரளாவில் இருந்து தமிழக பகுதிக்கு வந்த கேரள பதிவெண் கொண்ட பொலிரோ காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அந்த காரில் இருந்த சாக்கு மூட்டையில் சில்லறை நாணயங்களும் ரூபாய் நோட்டுகளும் என 96,885 ரூபாய் இருந்துள்ளது. அதன் பிறகு தேர்தல் பறக்கும் படை அதிகாரியான பரமசிவம் காரில் இருந்தவர்களிடம் விசாரித்ததில் அவர் கம்பம் பகுதியைச் சேர்ந்த பஞ்சுராஜா என்பது தெரிய வந்தது. மேலும் காரில் இருந்த பணம் சித்திரை முழு நிலவு விழாவில் கண்ணகி கோயிலில் பூசாரி தட்டில் போடப்பட்ட பணம் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த அதிகாரிகள் இது குறித்து விசாரித்த போது அவர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை என சொல்லப்படுகிறது. இத்தகைய சூழலில் காரில் இருந்த பணத்திற்கு சரியான ஆவணங்கள் இல்லாததால் அந்த பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை உத்தமபாளையம் சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். தற்போது தமிழக கேரள எல்லையில் பூசாரி தட்டில் போடப்பட்டதாக கூறி 96,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.